நான் பணத்துக்காக உள்ள வந்தேன், பணத்துக்காக உள்ள வந்து வந்து கடல்ல வளரக்கூடியது இந்த ஸ்பைரலினா. நஷ்டம் வர்றது வாய்ப்பு இல்ல, அதாவது நாம தயார் பண்ற பொருள் நாமளே விக்கணும். பித்தவெறியில இருந்து வெளியே வந்துட்டாங்க. ஆமா, என்ன நாங்க ஒரு கம்பெனி திருப்பி கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப அவசரப்பட்டேன். ஐயா வணக்கம். வணக்கம். உங்களை பத்தி ஒரு அறிமுகம். என்னுடைய பெயர் வந்து அவர் கோவிந்தன். இருநாப்பட்டு கிராமம், திருப்பத்தூர் மாவட்டம். இந்த இடத்துல இருந்து நான் ஸ்பைருலினா வந்து ஒரு 13 வருஷமா வளர்த்துட்டு இருக்கேன். சரிங்கய்யா, ஸ்பைருலினாங்கிறது எப்படி உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கீங்க? ஸ்பைருலினா வந்து அமெரிக்காவில ஒரு உயிர் உள்ள தாவரம். ஆனா தாவரத்து மூலியமா தான் வந்து நம்ம மக்களுக்கு வந்து இதை எடுத்து சொல்றதுக்காக இதை நான் வந்து சாப்பிட்டு இருக்கிறேன். இது வந்து 13 வருஷமா சாப்பிட்டுக்கிறேன். அது சாப்பிட்றதுனால இதுல புரோட்டீன் வந்து 60-70% இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்கு. அதனால இதை நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்பைருலினா அப்படின்னா என்னங்கய்யா? ஸ்பைருலினான்றது ஒரு உயிர் உள்ள தாவரம். அந்த உயிர் உள்ள தாவரம் இருக்கிறதுனால நம்ம ஜனங்கள் வந்து இதை சாப்பிட்டோம்னா நோய்கள் கிட்ட நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்குதுல. அதனால அந்த ஸ்பைரலினா வந்து வெளியிலேருந்து வந்தது. நான் வந்து ரொம்ப நாளா ஒரு 13 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து எனக்கு அது மாதிரி தெரியாது. நான் 13 வருஷமா பண்ணிருக்கிறதுனால இதை பத்தி சொல்றேன். சரிங்க ஐயா, இப்போ வந்து ஸ்பைரலினா வளர்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் எப்படி உங்களுக்கு வந்து? ஆர்வம் வந்ததுன்னா இது வந்து நான் பணத்துக்காக உள்ள வந்தேன். பணத்துக்காக உள்ள வந்து 1 வருஷம் 2 வருஷம் இதை நான் தயார் பண்ணும் போது இதை சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சேன். சாப்பிடறது ஆரம்பிச்சதுனால இதுல புரோட்டீன் வந்து 60-70% இருக்கு. அதனால இதை அப்படியே கண்டினியூவா பண்ணிட்டு இருக்கேன். அதுல இருந்தா எனக்கு இந்த ஸ்பைரலினா பத்தி அறிமுகம். எனக்கு இப்ப நமக்கு வந்து இந்த ஸ்பைரலினா வளர்க்கறதுக்கு உங்களுக்கு இந்த எல்லா விஷயமும் கற்றுக் கொடுக்கறதுங்கிறது யாருங்கய்யா? நான் இதுக்கு முன்னாடி வந்து இந்த செங்கல்பட்டு மாவட்டத்துல நாவலூர்ன்ற கிராமத்துல அங்க வந்து ரத்னராசிங் கிட்ட போயிட்டு ட்ரைனிங் எடுத்துட்டு வந்தேன். அது மூலயமா அங்கே கொஞ்சம் ஒரு ட்ரைனிங் எடுத்துட்டு அதுக்கு பின்னால் நாமளே வந்து இங்கே தயார் பண்ணுக்கிறேன். சரிங்க, இப்போ எவ்வளோ நிலத்தில் வந்து நம்மளோட ஃபார்ம் வந்து அமைஞ்சிருக்கு? இது வந்து ஒரு 40 சென்டில் அமைஞ்சிருக்கு. 40 சென்டில் இப்போ எத்தனை தொட்டிகள் வந்து நம்ம வந்து? 4 டேங்க் வச்சுருக்கேன். 4 டேங்க்னு கேட்டோன்னா ஒரு டேங்கினுடைய அளவு வந்து 140 சென்டிமீட்டர், அகலம் வந்து 20 சென்டிமீட்டர். இந்த மாதிரி 2 டேங்க்கு, இன்னும் 2 டேங்க் வந்து 75 அடி நீளம், 20 அடி அகலத்துல இன்னும் 2 டேங்க். மொத்தம் 4 டேங்க். இப்ப வந்து தார்பாலின் வந்து நீங்க மேல வந்து போட்டிருக்கீங்க. நார்மலா வந்து நம்ம சிமெண்ட் தொட்டிலேயே வளர்க்க முடியுங்களா? ஆமா, வளர்க்கலாம். சிமெண்ட் தொட்டிலே வளர்க்கலாம். ஏன்னு கேட்டனா இந்த அளவு வந்து கேட்டனா முன்னெல்லாம் வந்து லேபர் அதிகமா வந்தது, இப்ப லேபர் குறைவு, லேபரே வரமாட்டேது. அதனால வந்து என்ன பண்ண, மொத்தமா அந்த டேங்க் எல்லாம் இடிச்சுட்டு மொத்தம் தார்பாய் போட்டேன். அந்த தார்பாய் போறதுனால ஒரு 3 பேர் வச்சு மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிறேன். தார்பாய் போறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு? பெனிஃபிட்னா ஆளுங்க குறைவு, வேலை வாய்ப்புகள் குறைவு, எல்லாம் மிஷினரி ஆக்கிட்டேன். அதனால ஒரு 3 பேர் வச்சுதான் இது மெயின்டெயின் பண்ணுறேன். சரிங்க, இதோடைய ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிச்சீங்க? இது வந்து எவ்வளோ ஆரம்பிச்சீங்க அதை பத்தி கொஞ்சம் தெளிவான? முதல்ல வந்து ஒரு 9 டேங்க் மட்டும் ஒரு 10 அடி அகலம் 20 அடி நீளத்துல 9 டேங்க் பண்ணியிருந்தேன். அதை பண்ணிருந்து கொஞ்சம் 1 வருஷமா அப்படியே பண்ணியிருந்தேன். அதுக்கு பின்னால வந்து நிறைய சென்னை எல்லாம் போனேன் இது விற்கிறதுக்காக. அங்க போனா ஒரு சிலர் மட்டும் கொஞ்சம் எடுத்தாங்க. அதுக்கு பின்னாடி பாண்டிச்சேரி போனேன். பாண்டிச்சேரி போயிட்டு அங்கே வந்து நெசர்லாந்துக்கார எனக்கு ஒரு ஆள் அறிமுகம். அவர் நெசர்லாந்துக்கார்ட்ட போயிட்டு அவர்கிட்ட பேசி அவர் ஆரம்பத்துலேருந்து எடுக்கிறாரு. அது எடுத்தனால அப்போ முதல்ல ஒரு 9 டேங்க் தான் பண்ணியிருந்தேன். அதுக்கு பின்னால அவர் நிறைய எடுக்கிறதுக்கு ஆரம்பித்தார். அதுலேருந்து நிறைய நானும் நிறைய பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். அதில் பண்ணியிருந்து இவ்வளோ ஒரு 13 வருஷமாக இதை பண்ணிணுக்கிறேன். இப்போதைக்கு அப்படியே பண்ணிணுக்கிறேன். சரிங்க, இப்போ டெய்லியும் இப்போ வந்து இதுக்கு என்னென்ன ஒர்க் பண்ணணும், இந்த ஃபைலாம் வந்து எடுக்கிறதுக்கு டெய்லியும் எப்படி நம்ம இது பண்ணணும் அதை பற்றி தெளிவான ஒரு விளக்கம்? டெய்லி எடுக்கிறதுன்னா ஸ்டாண்டு வச்சுருக்கேன், பைப்புங்க போட்டிருக்கேன், மோட்டர் வச்சுருக்கேன். இதுலேருந்து அந்த ஸ்டாண்டு மேலே எந்த டேங்க்லேருந்து தண்ணி ஏற்றணுமோ அந்த டேங்க் வழியாக மேலே ஸ்டாண்டுக்கு தண்ணி ஏற்றணுமோனா மறுபடியும் அதே தொட்டிலுக்கு அந்த தண்ணியை வந்து கீழே வந்துடும், பாசை வந்து அங்கேயே தேங்கிடும். இது நம்ம டெய்லியுமே பண்ண இருக்குமா இல்லை ஒரு இல்லை வாரத்தில் ஒரு வாரம் வரலாம் எடுக்கலாம், அந்த திங்கள்லேருந்து சனிக்கிழமையிலையும் எடுக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை அந்த வளர்ச்சி ஆகிறதுக்காக ஒரு நாள் 2 நாள் லீவ் விட்றேன். ஒரு 5 நாள் 6 நாள் எடுக்கிறேன் வாரத்தில். இதற்கு தீவனம்ங்கிறது எப்படி போடும் நமக்கு? தீவனம் வந்து சோடியம் பைகார்பனேட்டு, மெக்னீசியம், பொட்டாசியம், சல்பரு,
உப்பு யூரியா இதெல்லாம் வந்து அது ஆட் பண்றது தான். இதெல்லாம் வந்து எந்த ஒரு ரேஷியோல நம்ம கொடுக்கணும் அது நாம வந்து கேட்டா நான் எந்த அளவுக்கு எடுக்கிறேன்னா ஒரு கிலோவுக்கு வந்து சோடியம் பைகார்பனேட் 480 கிராம் கொடுக்குறோம். அந்த மாதிரி அந்த அளவு இருக்கு, அந்த அளவு பிரகாரம் அதை அப்ளை பண்றது தான். கடல் இது வந்து கடல்ல வளரக்கூடியது இந்த ஸ்பைருலினா. இது நம்ம வந்து செயற்கை முறையில பண்றோம். இந்த செயற்கை முறையில பண்றதுக்காக அலை உருவாகிறதுக்காக இந்த ஃபெடல ரெடி பண்ணிக்கிறோம். இந்த ஃபெடல் இருக்கிறதுனால அந்த அலை உருவாகுது. அந்த அலை உருவானாதான் ஸ்பைருலினா வந்து ஆயிரக்கணக்கான இனப்பெருக்கும் வளர்ச்சி இதுல உருவாகுது. ஒரு மணி நேரத்துக்கு ஹாஃப் அன் அவர் ஓடணும், ஹாஃப் அன் அவர் கழிச்சு ஆஃப் பண்ணிடுறோம். அதனால ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் ஓட்டி ஆகணும். என்னன்னு தெரிஞ்சவங்க மட்டும்தான் கேட்டு வாங்கி போறாங்க, மத்தவங்க வாங்குறவங்க இல்ல. அதனால என் இடத்துல வந்து நான் வந்து பாண்டிச்சேரில நிசர்லாந்து காரன் ஒரு ஆள் அறிமுகம், நான் தயார் பண்ற பொருள் அவருக்கு கொடுத்துருவேன். மத்த நேரம் ஏதோ சில்லுல இந்த மாதிரி யூடியூப்ல போட்டிருக்கேன் ஏற்கனவே, இதை போட்டு அதை பார்த்து நிறைய பேர் கேக்குறாங்க, கேக்குறவங்களுக்கு ஒரு கிலோ 1000 ரூபாய் கொடுத்துருக்கிறேன். சரி ஓகேங்க. இப்ப வந்து ஃபைரலினா வளர்ப்புல எந்த அளவுக்கு லாபம் அதாவது நஷ்டம்ங்கிறது இருக்குது நமக்கு? நஷ்டம் வர்றது வாய்ப்பு இல்லை, அதாவது நாம் தயார் பண்ற பொருள் நாமளே விற்கணும். வித்தா ஓரளவுக்கு நல்ல லாபகரமான தொழில் தான், நல்ல சத்துள்ள பொருள், சாதாரண பொருள் அல்ல. அந்த சத்து உள்ள பொருள் இருக்கிறதுனால எது இந்த ஸ்பைரலினா என்னன்றவங்க மட்டும்தான் இதை கேட்டு வாங்குறாங்க, மற்றவங்களாம் யாரும் வாங்குறது இல்லை. சரி ஓகேங்க. இப்போ இதை வந்து இப்போ இனிஷியல் இப்போ வந்து ஒருத்தர் வந்து இப்போ ஸ்பைரலினா ஃபார்ம் வந்து இது மாதிரி பண்ணணும், தொட்டிகள்லாம் போட்டு ஆரம்பிக்கணும் அப்படின்னா அவருக்கு என்னென்ன விஷயங்கள் நீங்கள் சொல்லுவீங்க உங்களோட சைட்லேருந்து? இல்லை அவங்க வந்து நம்மளுக்கு அவங்க வந்து நம்மகிட்ட கேட்கட்டும், கேட்டப்பனால அவங்க என்னன்றது அவங்க வந்து தயார் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, தயார் பண்ணுறது பண்ணிடலாம், விவசாய பொருள் தானே இது, ஆனால் விற்கிறது தானே இல்லை மெயின் பயிரில், இது விற்க முடியாதான் நிறைய பேர் இதுலேருந்து வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்துடுறோம். ஆமாம், இந்த ஸ்பைரலினாவில் முன்னெல்லாம் வந்து ஒரு 4-5 வருஷம் முன்னாடி நிறைய பண்ணியிருந்தாங்க. இப்பெல்லாம் பார்த்தா அவேர்னஸ் இல்லாதனால யாரும் வாங்குறது அல்ல, அதனால நிறைய பேர் எழுந்து வெளியே வந்துட்டாங்க. இப்போ வந்து அந்த ஸ்பைரலினா எப்படி வந்து ப்ராசஸ் ஆகி நமக்கு வந்து கேப்சூல் ஃபார்மேட்ல அந்த இதெல்லாம் எப்படி வந்து பண்றீங்க, அதை பத்தின ஒரு தெளிவான ஒரு விளக்கம் சார். அதாவது ஸ்பைரலினா வந்து அதாவது ஃபெடல் வச்சிருக்கேன், அதாவது ஸ்டாண்ட் வச்சிருக்கேன், அந்த 4 ஸ்டாண்ட் வச்சிருக்கேன். அந்த 4 ஸ்டாண்ட்ல வந்து எந்த டேங்க் தண்ணி தேவையோ அந்த டேங்கு தண்ணி மேல டேங்க் மேல ஏத்தி அந்த எங்க எந்த தொட்டிலும் எடுக்கணும்னா அந்த தொட்டியே ரிட்டர்ன் வந்துடும், எடுக்கிற தொட்டிலே வந்து அது திரும்பி அந்த தண்ணிக்கு வந்துடும். அதுக்குனால நம்மளுக்கு தேவையானதை எவ்வளவு ஸ்பைரலினா அந்த டேங்க்ல எடுக்கணுமோ அந்த அளவுக்கு எடுத்துட்டு அது எடுத்துட்டு வந்து வேற இடத்துல நல்ல தண்ணியில கழுவி முறுக்குழாயில தார்பை மேலமா காய வச்சிடறேன். காய வச்சு அது நூடுல்ஸ் காய்ஞ்சிருது, அதுக்கு இப்போ நல்ல பவுடர் தேவைன்னா பவுடரு, இல்லை நூடுல்ஸ் தேவைன்னா நூடுல்ஸ், யார் எப்படி கேட்குறாங்களோ அந்த அளவுக்கு கொடுத்துட்றதும். இப்போ உங்களுக்கு வந்து ரெக்கர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கொடுக்குறேன். சரிங்க. ஆமாம், இப்போ வந்து உங்களுக்கு வந்து கேப்சூல் ஃபார்மேட்ல கேட்குறாங்க அப்படின்னா அதுவுமே பண்ணி கொடுக்கறதுக்கான பண்ணி கொடுக்குறேன். அதற்கான மிஷின் வசதிகள் மிஷின்ல இல்லை, அதாவது அந்த கேப்சூல் பண்றது வந்து நாங்கள் கையிலே ரொப்பி கொடுக்குறோம். அதாவது அந்த அதாவது ஸ்பைரலினா வந்து காய வச்சு பின்னாடி நூடுல்ஸ், இந்த நூடுல்ஸ் பவுடர் ஆக்குறதுக்கு மிஷின் வச்சுருக்கேன், அந்த மிஷின்ல போட்டு பவுடர் ஆக்கிறேன். அதாவது பவுடர் கேட்குறாங்க பார்த்தீங்க, யார் எப்படி கேட்குறாங்களோ அந்த வகையில நான் கொடுத்துட்றேன். சரி ஓகேங்க. இப்போ வந்து இப்போ நமக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ வந்து ப்ரொடக்ஷனுங்கிறது ஆகுங்க பவுடர் ஃபார்மட்ல வர? அதாவது இன்னைக்கு ஒரு நாளைக்கு வந்து ஒரு 7 கிலோ எடுக்கிறேன். காஞ்ச நமக்கு வந்து 7 கிலோ எடுக்கிறேன். சரி ஓகே. பாருங்க அங்கே டேங்க்ல டேங்க்ல இருந்து வடிகட்டி அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இது நல்ல தண்ணியில் கழுவி இது வந்து இந்த மிஷினில் ப்ரெஸ் பண்ணி அதுக்கு மேலே முறுக்குழாயில் இதை தார்பை மூலமாக காய வச்சிடறேன். இது வந்து நூடுல்ஸ், இது எடுத்துன்னு போய் மிஷினில் கொடுத்தோம்னா பவுடர் பவுடரா மாத்திரம் தேவைங்கிறப்ப நம்ம யார் எப்படி நம்ம பாட்டிங்க எப்படி கேட்குறாங்களோ, பவுடர் வேணா பவுடரு, நூடுல்ஸ் வேணா நூடுல்ஸ், கேப்சூல் வேணா கேப்சூல். சரிங்க, அப்படி போட்டு தரேன். இப்போ வந்து இதுக்கு வந்து எக்ஸ்பீரி எவ்வளோ? எக்ஸ்பீரியன்ஸ்னா ஒரு 3 வருஷம் இதெல்லாம் ஒன்றும் கெட்டுப்போற பொருள் இல்லை. ஆமாம், இப்போ யார் யாரெல்லாம் இந்த பொருட்கள் எடுத்துக்கலாம்? இது எல்லாமே, அதாவது சின்ன குழந்தை ஒரு 2 வயசுலேருந்து எவ்வளவு வயசு இருக்கிறாங்களோ அத்தனை பேரும் சாப்பிடக்கூடிய பொருள். இது சாப்பிட்றதுனால பெனிஃபிட் தவிர ஒன்றும் வாய்ப்புகள் எந்த இது நோய்கள் கிட்ட நாடாது. சுகர், பிபி, அல்சரு, வாவி சம்பந்தப்பட்ட நோய்கள், இரத்த அழுத்தம்,
இதெல்லாம் வந்து நம்ம மனுஷனுக்கு உள்ளதை தேவைப்படுறது சாப்பிட்டோம்னா தேவைப்படுறது வச்சுக்கும், தேவை எல்லாத்தையும் வெளியேற்றணும். ஸ்பைரலினா அதுக்கு அந்த பவர் உண்டு. ஒரு நாளைக்கு இப்போ எவ்வளோன்னுங்கிறது எவ்வளோ நம்ம கிராமங்க, அதாவது ஒரு ஒரு கிராமம் எடுத்துனா போதுமா? அந்த காலை ஒரு கிராமம், சாயங்காலம் ஒரு கிராமம் எடுத்தால் ஒரு நாளைக்கு ஒரு 1.5 கிராம் அவ்வளோ எடுத்து சாப்பிட்டோம்னா அது சரியாகும். சரிங்க, இப்போ வந்து மருத்துவர்களிலேயே இதை எப்படி வந்து பார்க்குறாங்க? ஏன்னா இப்போ நிறைய வந்து இங்கிலீஷ் மருந்துகள் நம்ம வந்து பார்த்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த மாதிரி ஒரு உணவுப் பொருளை வந்து எப்படி அவங்க பார்க்குறாங்க? அந்த மருத்துவர்கள்கிட்டனா அவங்க வந்து வியாபார பிஸ்னஸ், மருத்துவன்றது நீங்கள் ஒரு வியாபாரம். இது வந்து அப்படி இல்லை, இது வந்து உயிர் உள்ள தாவரம். அந்த தாவரம் இருக்கிறதுனால இதில் வந்து புரோட்டீன், 60-70% புரோட்டீன் இருக்கிறதுனால இது வந்து நோய்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்குதுல. அதனால இந்த இதை வந்து படிச்சவங்க வந்து அந்த டாக்டர்ஸ் எல்லாம் வந்து இதுல ஒன்றும் சரியில்லை அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. அதனால இதை பத்தி ஸ்பைரலினா என்னன்னு தெரிஞ்சவங்க மட்டும் தான் இதை சாப்பிட்றாங்க. ஐயா, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஓப்பன் ஸ்பேஸ்ல வந்து இந்த ஒரு அதாவது குளம் வந்து அமைச்சிருக்கோம். ஸோ இப்படி இருக்கக்குள்ள மழை வந்து பெய்யலாம், அதிக வாய்ப்பு இருக்குது, வெயில் வந்து அதிகமா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி காலகட்டங்கள்ல நம்ம எப்படி வந்து இதை சமாளிக்கிறது? அதாவது வெயில் காலத்துல வந்து தண்ணியை வந்து ஒரு 30 சென்டிமீட்டர் தண்ணி வைக்கிறோம் டேங்க்ல, அது வந்து 30 சென்டிமீட்டர் வைக்கும் போது வாரத்துல 3 சென்டிமீட்டர் தண்ணி குறையுது. அந்த வாரத்துல ஒரு நாளைக்கு அந்த 3 சென்டிமீட்டர் தண்ணி அதுல விட்டுறேன். அதாவது புது தண்ணி நீ வந்து புது தண்ணி விடுறேன். புது தண்ணி விட்டாதான் அது செட் ஆகும். அதனால பழைய தண்ணிலாம் அதில் ஆட் பண்ண முடியாது. மழை காலங்களில் வந்து தண்ணி வந்து குறைய வச்சிருப்பேன். அதில் வந்து ஒரு 18 சென்டிமீட்டரு ஒரு 20 சென்டிமீட்டர் தண்ணி தான் அந்த மழை காலங்களில் குறைச்சி வச்சாதான் அதாவது ஈல்டு எடுக்க முடியும். இல்லை அதிகமாக மழை பெய்யுது, அந்த மழை எவ்வளோ தண்ணி டேங்க்ல இருக்குதோ அந்த அளவுக்கு அதுக்கு தீவனத்தை கொடுத்து வளர்த்து அறுவடை பண்றேன். இப்போ டேங்க் வந்து எவ்வளோ ஆழம்ங்கய்யா நமக்கு? டேங்க் வந்து ஒரு 1.5 அடி ஆழம் தான். டேங்க் வந்து 1.5 அடி ஆழம் தான். சரி, இப்போ இனிஷியலாக வந்து இந்த டேங்க் அமைப்பு முறையெல்லாம் வந்து உங்களுக்கு அதை எப்படிங்கய்யா பண்ணீங்க, அதை பற்றி ஒரு விளக்கம்? டேங்க் வந்து அவர் நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்டு குடியாத்துலேருந்து, அவர் வந்து இந்த டேங்க்லாம் அமைச்சு கொடுத்தாரு. இதுக்கு மானியம் அது மாதிரி எதுவும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் மானியம் எல்லாம் போகல, லோனும் வாங்கலை. சரி, ஓகே. லோன் கேட்டாக்கா யார் கொடுக்குறாங்க? இதை போய் கட்டாதவனுக்கு லோன் கொடுக்குறாங்க, கட்டுறவனுக்கு லோன் கொடுக்குறதுல கவர்மெண்ட் அப்படிக்குது, என்ன பண்ணுறது? சரி, அதனால் நாம் கேட்டு கேட்டு சுற்றி பார்த்து கவனம் அலைஞ்சி கவனம் ஆகிட்டேன். சரி, ஓகேங்க. இப்போ விற்பனை வாய்ப்பு, ஸோ இப்போ வந்து ஸ்பைரலினா வந்து உற்பத்தி பண்ணுறோம், இதோட விற்பனை வாய்ப்பு எப்படி இருக்குது அதை பற்றின ஒரு விளக்கம்? இந்த ஸ்பைரலினாவில் வந்து விற்பனை தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமே. ஆமாம், அதாவது இந்த இந்த ஸ்பைரலினாவில் வந்து நிறைய விற்பனை பண்ணுறதா இருந்தால் நிறைய மக்கள் இது முன்னே வந்து பண்ணிடுவாங்க. அந்த அந்த விற்பனை பண்ண முடியாததுனால தான் இது வந்து அவேர்னஸ் இல்லாததுனால யாரும் சரி வர செய்கிறதில்ல. அதனால அப்படியே இருக்குது, யாரோ 100-ல் 10 பேர் தான் செய்கிறாங்க, அந்த அளவுக்கு தான் போயிருக்குது, மீதி யாரும் அதிகமாக செய்கிறதில்ல. ஐயா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 13 வருஷமாக வந்து பண்ணிருக்கிறேன். இப்போ நீங்கள் இனிஷியலாக ஆரம்பித்தப்ப ஒரு சில தவறுகள் கண்டிப்பாக வந்து பண்ணியிருப்பீங்க, அதை எப்படி வந்து ரெக்டிஃபை பண்ணீங்க அதை பற்றி நான்? அதாவது அந்த அப்போ வந்து முதல்ல என்ன பண்ணேன், 10 அடி அகலம் 20 அடி நீளம் இந்த மாதிரி முதல்ல ஒரு 9 டேங்க் மட்டும் கட்டினேன். அதுக்கு பின்னால் வந்து நான் சென்னை எடுத்துகிட்டு போனேன். சென்னை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு கம்பெனி வாங்கினாங்க, ஒரு கம்பெனி திருப்பி கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரிலாம் ரொம்ப அவசியப்பட்டேன். அதுக்கு பின்னாடி தான் நான் பாண்டிச்சேரியில் கடலோர பகுதியில் அவங்க ஒரு பெரிய பார்ட்டி நெசர்லாந்துக்காரு, அவர்கிட்ட நான் கண்டுபிடிச்சி அட்ரஸ் கொடுத்து அதை வாங்கினு போய் நான் அவர்கிட்ட பேசினேன். அவர் பேசும்போதுலேருந்து அவர்கிட்ட போனதுலேருந்து எங்கிட்ட அப்படியே ரெகுலராக எடுக்கிறாரு. அவர் வந்து தேவைப்பட்டால் எடுக்கிறாரு, இல்லைன்னா நீத்திடுறாரு. அதனால் இதில் வந்து அதிகமாக வேறு சென்னையெல்லாம் உணவு கொடுத்து ஒரு ஆளுக்கிட்ட 15 கொடுத்தது 1.5 லட்சம் ரூபா தரணுன்னுமே கொடுக்கவே வாங்கவே முடியல. அந்த மாதிரி பிஸ்னஸ் இருக்குது இது. இப்போ இதெல்லாம் வந்து சரி செய்யணும், நம்ம ஏதாவது வாய்ப்பு இருக்குங்களா சரி செஞ்சு ஏதாவது பண்ண முடியுங்களா நம்மளால? இல்லை, அதாவது ஒன்லி இதை வந்து தயார் பண்ணுறவங்க விற்கிறதுக்காக இருந்தால் மட்டும்தான் இதை பண்ணுறதுக்கு முன்னு வருமா தவிர மீதி நேரம் எல்லாம் பண்ணிடுறது வாய்ப்பு ரொம்ப குறைவு. இப்போ விற்க தெரியாதவங்க இந்த பிஸ்னஸ் பண்ணவே முடியாது, பண்ணவே வேணாம், பண்ணவே வேணாம். ஏன்னா பண்ணுறதுனால லாஸ் தானே. அதனால எதுக்கு இதில் போய் தேவையில்லாம் வந்து உள்ள நுழைஞ்சி நம்ம முதல்ல போட்டு அவசர பண்ணும் இல்லையா? அதனால என்ன நிறைய பேர் யூடியூப் பார்த்துட்டு கேட்குறாங்க, அவங்களுக்கு வந்து நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன். ஏன்னா நான் ஒரு விவசாயி,
அதனால எல்லா விஷயமும் ஓபனா பிளஸ் பேசிடுவேன். அதாவது மார்க்கெட்டிங் பண்றவங்களா இருந்தா இந்த அளவுக்கு ஓபனா பேச மாட்டாங்க, அவங்களுக்கு வந்து அவங்க பிசினஸ் பண்ணும். அதனால நான் என்னுடைய எனக்கு தெரிஞ்ச அறிவில நான் அதை பண்ணி சொல்லிடுவேன். சரி ஐயா, இப்போ வந்து நம்மளோட வீடியோக்கள் பார்த்துட்டு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த ஸ்பைரலினா வாங்குறதுக்கு கிடைக்குமா? கிடைக்கும். எந்தெந்த ஊருக்குலாம் வந்து நம்ம வந்து எந்த ஊர் இருந்தா எனக்கு நம்ம தேவை காசு வரும் அவங்க கேட்டா எந்த ஊர்னாலும் அனுப்புறேன். கண்டிப்பா கண்டிப்பா யாருனாலும் கேட்டா குடுக்கறது தானே, வாங்கி சாப்பிடறதுனால அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட், நம்மளுக்கு அதனால எனக்கு காசு வருது, அதனால எந்த ஊருனாலும் அனுப்பலாம். சரி ஓகேங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஸ்பைரலினா வளர்ப்பை பற்றி எனக்குமே ஒரு ஆர்வம் இருந்தது, நானுமே இது பர்சனலாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். பரவாயில்ல. ஸோ அதை பற்றி நானுமே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப கிளியராக வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. சரி ரொம்ப நன்றி. நன்றி நன்றி நன்றிப்பா, நன்றி.